மங்களகரமான சுபக்ருது ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் நாள் இன்று தமிழ் புத்தாண்டு. சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் நலமாக வைத்திருப்பார். நல்லதை பார்ப்பீங்க, தொடர்ந்து நல்லதாக பார்ப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலை 9:56 வரை பூரம் நட்சத்திரம், இதன் அதிபதி சுக்கர பகவான். தொடர்ந்து இருப்பது உத்திரம் நட்சத்திரம், இதன் அதிபதி சூரிய பகவான். இன்றைக்கு தேதி 14/4/2022. இதன் உடல் எண் 5 வருகிறது, இதன் அதிபதி புத பகவான். உயிரின் 6 வருகிறது, இதன் அதிபதி சுக்கர பகவான். இன்றைய நாள் வியாழக்கிழமை, இதன் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவானின் நாளில் இணைப்புகள் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கூட பயம் தேவையில்லை. தர்ஷணாமூர்த்தியை கும்பிடுங்க, சிவபெருமானை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். இன்று மாலை 4:22 வரை பிறக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா சிம்மத்தில் பிறப்பாங்க, அதன் பின்னாடி பிறக்கிற குழந்தைகள் கன்னியில் பிறப்பாங்க. இன்று சந்திராஷ்டமம் அப்படிங்கிற நன்மை குறைவு மகர ராசி நேயர்களுக்கும் கும்பராசி நேயர்களுக்கும். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் அவிட்டம் மற்றும் சதயம். மகரம் கும்பம் ரெண்டுக்குமே அவிட்டம் வரும். இவங்க செவ்வாய் பகவானையும் சனி பகவானையும் கும்பிட்டு சரி பண்ணிக்கலாம். சதயம் நட்சத்திரம் அப்படின்னா கும்பத்துக்கு வரும். இவர் ராகு பகவானும் சனி பகவானையும் இந்த ராசி நேயர்கள் கும்பிட்டு நல்லதை பார்த்துடலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு தொடங்கிய தினத்தில் பொதுவாக கிரக பலன்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லதை செய்கிறவர்னா குரு தான், பொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எந்த இடையூறும் இல்லாமல் ஆட்சியில் இருக்கிறார். அப்போ என்னென்னா இந்த வருஷம் பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரு திருப்தியானது, நல்லது நடக்கும். செலவுகள் ஒருவேளை அதிகரிக்குது அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணமாக வந்து அதை சமாளிச்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். சரி, வேறு ஏதாச்சும் தொந்தரவுன்னா கூட உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிற அளவில் ஒரு தெம்பு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளே வச்சுருக்குறோம், நினைச்சளவில் காற்று இல்லை, நீங்கள் பயந்துக்க போக வேண்டியதில்லை. நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு இறக்க பாதையாகவே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம் இல்லையா. அப்போ காற்று இல்லைங்கிறது ஒரு குறையாக இருந்தால் கூட நீங்கள் சிரமப்படாத போய் சேர்றதுக்கு வழி கிடைக்குது இல்லையா. இதே போல் ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது வந்து குரு பகவான் பிரச்சனை இல்லாத சரி பண்ணி கொடுப்பார். உடல் நலம் அப்படின்னா நீங்கள் மாத்திரையே தீந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத வருஷம் வரைக்கும் தினசரி மாத்திரை போட்டு தான் ஆகணும்னா இன்றைக்கி போகலன்னா கூட உங்கள் உடம்பின் தன்மை பாதித்து இது சோதனையாக மாறாது. ஒரு நாள் விட்டுட்டால் கூட நல்லது தான். வேலை அப்படின்னா சக ஊழியர்கள் நீ அதை போய் பாருப்பா, நான் உன் வேலையை பார்த்துக்கிறேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த சங்கடங்களும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. முதலாளி வரைக்குமே தெரிஞ்சால் கூட சரி, ஏப்பா சிரமப்படாத, நீ லீவ் என்ன போட்டுக்க, பணம் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குற மாதிரி அனுகூலமாக இருக்கும். இப்படி எதிலையுமே குரு பகவான் குறைய வச்சிட மாட்டார். சூரிய பகவான் உச்சம், அவங்கவுங்களுக்கு தெளிவும் இருக்கும், அவங்கவுங்களுக்கு நன்மையும் இருக்கும். மேலிடம் கீழிடம் அரசு உள்பட எல்லாருமே நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் உச்சம் பெறார். நீங்கள் ஒரு பெரிய முதலாளியாக இருந்தால் உங்கள் தொழிலாளிகள் யாரும் உங்களை தொந்தரவுப்படுத்தாத மாதிரியான சூழல் இருக்கும். நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் உங்கள் முதலாளியிடமிருந்தும் நீங்கள் நல்லதை பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா கடின வேலை செய்கிறவங்களுக்காக இருந்தாக்கா கடினங்கள் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களை புரிஞ்சுக்கிட்டு குறைச்சி விட்ருவாங்க. ஏன் அவங்க குறைக்கலைன்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி உடம்பு தெம்பாக தான் இருக்கும். இப்படி அவருடைய தன்மைகளும் நன்மையாக சின்ன சின்ன பெருசு எதுனாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்டது பூரா நன்மையாக நடக்கும். சுக்கிரன் நட்பு இடத்துல இருக்கார். பணம் காசு விஷயங்கள் யாரையுமே சோதிக்காது. கடனாக கேட்குற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கிடைச்சிரும். கடன் வாங்கிட்டோமே அப்படின்னா திருப்பி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை எதுவும் மோசமாக மாற்றி விடாத அளவுக்கு அவர் பார்த்து பண விஷயத்தையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் எந்த கிரகமுமே கெடலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா. பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் அப்படின்னா கூட ராகு பகவான் நீச்சத்தில் இருந்தார், இன்றைக்கி அவரும் மாறிட்டார் அப்படிங்கிறதுலாம் பொதுவாக நல்லா இருக்குது.
ஆக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதா இருக்குது. நாம் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, புத்தாண்டு நன்மை கொடுக்குது, நீங்கள் நலம் பெறுவீங்க. உங்கள் முயற்சியும் கண்டிப்பாக வேணும். எதுலேயுமே முயற்சியில் சோட போயிடக்கூடாது இல்லையா. அப்போ என்னென்னா, உங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சில நன்மைகள் பெறுவதற்கு வழிகள் சொல்லலாம். இன்று புத்தாண்டு தொடங்குகிற சமயத்தில் சுக்கிர திசை தான் நடக்குது அப்படிங்கிறதுனால இதுவும் கூட ஒரு நன்மை தான். சுக்கிர திசை பொதுவாகவே அவர் மிகப்பெரிய நல்லவர் இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா, பணப்புழக்காட்டத்துக்கு வழிவகை செய்வார், சோர்ந்து போகாமல் இருக்க வழிவகை செய்வார், செயல் திறமையை அதிகரித்து கொடுப்பார், எல்லாருக்கும் புகழ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பை கொடுப்பார். ஆக சுக்கிர திசையில் இன்றைய நாள் தொடங்கியிருக்கிறது, புத்தாண்டு தொடங்கியிருக்கிறது நன்மை தான். குரு பகவானின் நாளில் நான் இந்த வருடம் தொடங்கியிருக்கிறதும் ஒரு நல்லது தான். பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகை சிறப்பு. பார்த்திங்கனாக்கா, வீடு குதூகலிக்க ஒரு நன்மை, குழந்தைகள் அப்படிங்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி அவங்க நடந்துக்க நன்மை, குழந்தைகள் நினைக்கிறத உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. மேலும் பார்த்திங்கன்னா, வெளியவோ உள்ளாரையோ எந்த ஒரு சூழலுமே யாரையுமே எதுக்காகவும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குது. அப்போ இந்த குரு நாளில் ஆண்டு தொடங்கி இருக்கிறதும் ஒரு நன்மை. அப்போ பொது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நன்மை. சரி, இன்றைக்கி பண விஷயங்கள் பொதுவாகவே இந்த ஆண்டு நல்லா இருக்குது அப்படின்னா கூட, நீங்கள் ஒரு சில வாய்ப்புகளை ரொம்ப சிரமப்படுத்துது அப்படின்னாக்கா, பார்த்திங்கன்னா 8 கற்பூர தீபம் அப்படிங்கிறது, அதாவது கற்பூரம் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, 8 திக்குலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. பொதுவாகவே எந்த இது வச்சுட்டாலும் 8 இருந்தால் 8 திக்குக்கும் அது வந்துடும். உள்ளார கற்கண்டு வச்சுருங்க. கற்கண்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்திர பகவானை பிரார்த்தனை செய்யுங்க. கற்பூரம்லாம் அமைகிற வரைக்கும் இது எந்த சமயத்தில் செஞ்சால் பலன்னா, காலையில் 4 to 6 செய்யணும், அப்படி இல்லை இரவு 8 to 9 செய்யணும். இப்போ இந்த மாதிரியே நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பணம் வருவதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வந்தால் வீண் செலவாகாத அளவுக்கு வாய்ப்பை கொடுக்கும். செலவாகிறது ஆய்வாக சேருனா கூட மனசை பாதிக்கிற மாதிரி, அதாவது பணமும் சீராக வரும், வந்த பணம் வீண் விரயம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அப்போ என்னென்னா, கற்கண்ட நடுமிதியில் வச்சுக்கணும், ஒரு தட்டையில் 8 பக்கம் கற்பூரம் ஏற்றிக்கணும், 8 கற்பூரமும் ஏற்றிட்டு அதை அமையிற வரைக்கும் இந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதுவும் காலையில் 4 to 6 இருக்கணும், அப்படி இல்லை இரவு 8 to 9 இருக்கணும். இது என்ன பண்ணும், உங்களுக்கு பண வரவை பார்த்திங்கன்னா சரி செய்கிறதுக்கு உதவும். தொழில் விஷயம், நீங்கள் அடிமை தொழிலாக செய்கிறீங்க, அல்லது சிறப்பு தொழிலாக செய்கிறீங்க, அல்லது பெரிய அளவில் செய்கிறீங்க, அல்லது நான் வேலைக்கு போகிறேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், எந்த வகை தொழிலாக இருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு குறைவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த வகை வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஆள் வேலைக்கு நான் வச்சுக்கிட்டு இவன் இருக்கிறாங்களெல்லாம் கெடுத்து போடுறான், இப்படி கூட வரலாம். பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறைய கிடைக்குது, மிஷினும் வச்சுருக்கேன், உற்பத்தி பண்ண முடியல, இப்படியும் இருக்கலாம். உற்பத்தியும் பண்ணிடுறோம், நல்லாவும் இருக்குது, விற்க மாட்டேங்குது, இப்படியும் இருக்கலாம். நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவாக இருக்குது, இப்படி கூட இருக்கலாம். மிஷின் ரிப்பேர் ஆகுது, எது வேணாலும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தொழில் நடக்கும் இடத்தில் அதுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த என்ட்ரன்ஸில் பசு சாணம், அது மேலே புதிதாக, அதாவது மண் விளக்கு, இதை பார்த்திங்கன்னா தூய நல்ல எண்ணெய் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா வச்சு, காலையில் 4 to 6 அல்லது 8 to 9 இந்த தீபத்தை அந்த வாசலுக்கு எதிரில் வச்சு இதை பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, எந்த மைனஸ் இருக்குதோ அந்த மைனஸை சொல்லி திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா, முத சொல்லப்பட்டது அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியாகி நல்லது நடக்கும்.
இல்லைங்க, நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேன், நான் எப்படிங்க வீட்டில் வச்சு கும்பிட்றதுன்னா, நீங்கள் வீட்டில் முன்னாடி இந்த சாணத்தை வச்சு தீபம் வச்சு உங்கள் தொழிலை நினச்சி திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, உங்களுக்கு அற்புதமாக நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து வீட்டுக்கு பொதுவாக நல்லது நடக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டின் தலைவாசலை பார்த்த மாதிரி கற்பக விநாயகர் படம் வைங்க. சாதாரணமாகவும் இருக்கலாம், பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம், வீட்டுக்கு பொது நல்லது நடக்கும். பார்த்திங்கன்னா யாருக்கும் உடல் நலம் வீணாக கிடாது, காசு இல்லாத சமயத்தில் தொந்தரவு வராது, யாராச்சும் தொந்தரவு பண்ணணுன்னு நம்ம வீட்டை நோக்கி வந்து நம்மளை துன்புறுத்த மாட்டாங்க, எந்தவித தொந்தரவுமே ஏற்படாது. உங்கள் வீட்டுக்கு குபேர மூலையை நோக்கி லட்சுமி தாயார் படத்தை நீங்கள் வைங்க. இது பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு பண சீரமைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. முதல் சொன்னதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம், அப்போ நீங்கள் பெரிய நல்லதை பார்க்கலாம். அடுத்து உங்கள் வீட்டில் உப்பு இருக்குது அப்படின்னா, அந்த தூள் உப்பு அப்படிங்கிறது தேவைப்பட்டால் உபயோகப்படுத்திக்கோங்க. கல் உப்பு அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்கிறீங்கன்னா அது குறைவில்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் இரவு 8:30 வாங்கிட்டு வந்து இருக்கிற உப்புலையே கூட நீங்கள் இன்னும் சேர்த்து போட்டுக்கிட்டே இருங்க, அது வந்து உங்களை வளர்த்தி விட்டுக்கிட்டே இருக்கும். மஞ்சளும் அப்படி தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா மஞ்சளும் குறையக்கூடாது. அது வெள்ளிக்கிழமை நாள் 8:30 வாங்கிட்டு வந்து மஞ்சள் இருக்கிற இடத்துலையே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. எல்லாவித நன்மைகளும், மங்களங்கள் நிகழும், செல்வ பெருக்கு ஏற்படும், பெரிய நல்லதெல்லாம் நடக்கும். அதே போல் ஊறுகாய் அப்படிங்கிறத வச்சுருங்க. ஊறுகாய் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன மூணுமே, மஞ்சள் உப்பு பார்த்திங்கன்னா ஊறுகாய் எல்லாம் குபேரன் சம்பந்தம். வீட்டில் வந்து ஊறுகாய் இருக்கணும். அப்போ என்னென்னா நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ கொஞ்சமாக சாப்பிட்றோம்னாலும் ஊறுகாய் இருக்கணும். இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாச்சும் இலையில் வச்சுக்கோங்க, வீணடிக்காதீங்க. இந்த ஊறுகாயும் வச்சுருந்தால் செல்வ செழிப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு குறைவில்லாத இருக்கணும், வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து அதில் இருக்கிறதுலேயே இருந்தாலும் சேர்த்துக்கிட்டே வரணும், ஊறுகாய் வச்சுருக்கணும். அடுத்து ஏதாவது ஒரு காரணத்தினால் நல்லவர்கள் வரலாம், தீயவர்கள் வரலாம், அழுக்கு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா கூட, உங்கள் தரையை துடைக்கிறது கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணீரை போட்டு துடைச்சி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் லட்சுமி தாயார் வாசம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனியாக ஒவ்வொரு மனிதரும் அன்றாடும் கூட ஏதாச்சும் பாவத்தை செய்ய வேண்டியது இருக்குது, பழைய பாவங்கள் கூட இருக்கலாம். இப்போ சாப்பிட்றது பயிர்கள், இது ஓர் உயிர் தான், இது ஒரு வகை பாவம். அழுக்கு தேய்ச்சி ஊற்றிக்கிறோம், அழுக்கில் கிருமிகள் இருக்குது, கொன்று தான் ஊற்றிக்கிறோம். இப்படி சொல்லக்கூடியது ஒன்று, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், மிக பெருசாக கூட இருக்கலாம். அப்போ என்னென்னா வருடம் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ முக்கியமான கடல் இருக்கிற இடத்துக்கு போங்க. அது சுற்றுலா சம்பந்தப்பட்டது இல்லாமல் அங்கே வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட இருக்கிற கடலுக்கு போய் உங்கள் முழங்காலுக்கு மேலே தண்ணி வந்து அடிக்கிற அளவில் 1 மணி நேரம் அங்கே நில்லுங்க, பாவங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அது கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நல்ல வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுட்டு வெளியே கொஞ்சம் மஞ்சள் தெளித்து விடுங்க, அப்படி இல்லை சாணம் தெளித்து விடுங்க, அப்படி இல்லை உப்பு கலந்த தண்ணீரை வெளியே தெளித்து விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு லட்சுமி தாயார் வளம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் முற்பகுதி நடுப்பகுதி பிற்பகுதி வரைக்கும் கெட்டுப்போன பொருள் அப்படிங்கிறத வச்சுருக்கவே வச்சுருக்காதீங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, இது வாங்கிட்டோம் ஆனால் யூஸ்லெஸ் தான், தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீங்குகளை, அதாவது மூதேவி குடி புகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவோம். அப்போ என்னென்னா இந்த கெட்டுப்போன பொருள்களை உங்கள் வீட்டில் எந்த இடத்துலையுமே வச்சுருக்காதீங்க, இது வந்து உங்களுக்கு கெட்டதாக மாறி போயிடும். ஆக கெட்டுப்போன பொருள் இருந்தால் தூக்கி போட்டுருங்க. அடுத்தது பொதுவாக அப்படின்னு சொல்லணுன்னா, இப்போ வெற்றி பெறுவதற்கு நன்மை பெறுவதற்கெல்லாம் வாய் சொல்லியாச்சு, வேறு தான் இப்போ சொல்ல வரேன். இதே சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லா இல்லாத மாதிரிலாம் போடாதீங்க, இதுலேயும் சிக்கலாம். பணம் வச்சுருக்கிறது மார்புக்கு பக்கத்தில் ஜோப்பில் இருந்தால் வச்சுருங்க, அதில் செய்யுங்க.
அடுத்தது படுக்கும்போது ஹெட்ஃபோனை கையை வந்து காதில் போட்டுக்கிட்டு அந்த செல்லை ஆன் பண்ணி விட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியேலாம் இருக்காதிங்க. இது ஏதோ ஒரு வகை உடம்பையும் அந்த தலைப்பகுதியும் கெடுத்துருன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்துடுங்க. செல்லை தலைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்காதீங்க. இதுவும் தலைப்பகுதியை தொடர்ந்து செஞ்சால் கெடுத்துருன்றாங்க. இதுவும் விட்டுருங்க. மணிக்கணக்கில் செல்லில் பார்ப்பதும் அதில் பாட்டு கேட்குறதும் காதில் வச்சுட்டு கேட்குறவங்கிற தன்மையை விட்டுருங்க. இவங்கெல்லாம் நோய்வாய்ப்படுறாங்க. ஆக இதெல்லாம் செஞ்சுருங்க. ஆக எல்லாருமே நலம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லியிருக்கு. நல்லதை நீங்கள் பார்ப்பீங்க. சூழலும் நல்லபடியாக தான் இருக்குது. நீங்கள் பொதுவாகவே நல்லதையே நினைங்க, நல்லது நடக்கும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.